என்ன செய்ய போகிறோம்னா இயரிங் தான் செய்ய போகிறோம். ஓகேவா? அதுக்கு நான் வந்து நல்லா வளையக்கூடிய கம்பியை வந்து எடுத்துருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். அடுத்தது பீட்ஸ் எடுத்துக்கலாம், ரெண்டு காதுக்கு ரெண்டு பீட்ஸ். ஓகே ஓகேவா? அடுத்தது நல்லா ஷார்ப்பாக இருக்கிற கத்திரிக்கோல் சிசர். ஓகேவா? இப்போ நம்மளோட வளையக்கூடிய கம்பியை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பீஸ் நம்மளுக்கு வந்து தேவைப்படும், ஒரு குட்டி பீஸ். ஓகேவா? அதுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன். மார்க் பண்ணுறதுனா சும்மா வளைச்சி மட்டும் விட்டுக்கிறேன், அந்த இடத்துல நம்ம வந்து கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். கட்டிங் பிளேயர் வச்சு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் வந்து கட் பண்ணிவிட்டேன். ரெண்டு காதுக்கு ரெண்டு கம்பி. ஓகேவா? ஒரே சைஸில் இருக்கணும். ஓகேவா? இப்போ இது நம்ம வந்து கொக்கி மாதிரி பெண்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி கொக்கி மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெரியும். இது அதே மாதிரி இன்னொன்னையும் நம்ம வந்து வளைச்சி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ இன்னொன்னையும் நான் வந்து வளைச்சி விட்டுட்டேன். ரெண்டு இது நம்மளுக்கு வந்து கிடச்சிடுச்சா? இப்போ நம்மளோட பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பீட்ஸ். ஓகேவா? அது எடுத்துகிட்டு நம்ம வளைச்சி வச்சோம் பார்த்தீங்களா கம்பி, அது நம்ம வந்து இது உள்ளே வந்து அந்த ஓட்டை உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து வேணும் கீழே. ஓகேவா? பீச்சுக்கு வெளியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இப்போ காமிக்கிற பார்த்தீங்களா, இப்போ தெரியும். இப்போ இதுவே இப்படி நல்லா வளைச்சி விட்டுக்கோங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கிட்டிங்கன்னா பீச் வந்து கீழே விழவே விழாது. இப்போ நான் வந்து என் காதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், ரொம்பவே க்யூட்டாக இருக்குல்ல. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை. பி ஹோம், பி சேஃப்.